ரோஜா அடுத்து என்ன சுவாரஸ்யம் அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரோஜாவுடைய குழந்தைக்கு கண்டிப்பா பெரிய அளவுல ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அமுதநாயகம்மா நாயகமா குடும்பமே உடஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம அர்ஜன் சார் வீட்டில் அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் வீடே வந்து களை கட்டுச்சுன்னு சொல்லலாம் எல்லா கஷ்டத்தையும் மறந்து இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அந்த இடத்துல பூஜா மாறினதுக்கப்புறம் இன்னும் அதிக அளவு சந்தோஷம் நம்ம அர்ஜன் சார் வீட்ல இருந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம அர்ஜன் சாரும் ரோஜா

அதுவும் கொலை கேஸில் திரும்பி எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அதனாலேயே என்னவோ அந்த வீட்டில் அர்ஜுன் சார் வீட்டில் சந்தோஷம் இருக்கக்கூடாது இப்போ இந்த அர்ஜுனுக்கும் சரி ரோஜாவுக்கும் சரி அந்த குழந்தை தான் அந்த குடும்பத்துக்கே அந்த குழந்தை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்க போகிறாங்க அதனால் அந்த குழந்தை மேலே நம்ம கையை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எல்லாருமே குடும்பத்தோட அமுதநாயக அம்மா போய் மீட் பண்ணிட்டு வரும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அன்னபூர்ணி பாட்டி அவங்க கிட்ட கொடுத்து குழந்தைய கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம அன்னபூர்ணி பாட்டிக்கு இருக்குது இதுக்கு

போகுது இதுக்கு மேல வர பிரச்சனைகள் கண்டிப்பா இந்த அணுனால் மட்டும்தான் வரப்போகுது ஏன்னா அணு எடுத்திருக்க அடுத்த ஒரு அந்த இருக்கும் எங்கள் அப்பாவை ஒரு நல்லா மாட்ட வச்சியோ அதே மாதிரி உங்க வீட்டில் அந்த குழந்தைனால வர சந்தோஷத்தை நான் கெடுக்க போறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிட்டு அடியாட்களை அனுப்பி இருக்கலாம் இது இந்த சோதனை தெரியாம நடக்குதா தான் என்ன அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யம் சொல்லலாம் இந்த பாலியசோதா ரெண்டு பேர் மட்டும் வீட்டில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் அஞ்சு சார் எந்த சம்பந்தமே இல்லை

ஆனா இங்க இருக்கிற பாலியசோதா மேல கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போது கீழே ரெண்டு பேரு கத்தியும் ஆயுதங்களோடு இருக்கும் போது ரொம்பவே பயந்து போய் தான் இந்த யசோதா பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற அடியாட்கள் வந்த வேலையை கச்சதமா முடிச்சுட்டு போனா மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காங்க சார் அர்ஜுன் சாருக்கும் ரோஜாவுக்கும் அந்த குழந்தைக்கும் ஏதோ ஆபத்து வர மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்றதுக்காக இந்த அணு அனுப்பி வைக்கப்பட்ட ஆட்களா இருக்கலாம் அதை எப்படி நம்ம அர்ஜுன் சார் வந்து சமாளிக்க போறாரு அந்த குழந்தையும் சரி எப்படி காப்பாற்ற போறாரு மறுபடியும் நம்ம வீட்டில் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எப்படி அந்த வீட்டையும் அந்த குடும்பத்தையும் பாதுகாக்க போறாரு அப்படிங்கிறது நம்ம அர்ஜுன் சாருக்கு அடுத்தடுத்த சவாலும் சொல்லலாம் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற இந்த அணுவை நம்ம அர்ஜுன் சார் விட்டு வைக்க கூடாது என்ன பண்ண இருக்கிறாரு இந்த அணுவை எப்படி கண்டுபிடிக்க போறாரு இவங்களுடைய திட்டத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க